இந்திய ராணுவம் பாதுகாப்பு மற்றும் அது குறித்த பல்வேறு நிகழ்வுகளையும் செய்திகளையும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நம்மளோட மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். சீன எல்லையில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள பல்வேறு நவீன தொழில்நுட்பங்களை தொகுத்து இந்தியா முயற்சி செய்து வருகிறது. அந்த வகையில் ரிமோட் மூலம் இயங்கும் 80 குட்டி விமானங்களையும் இந்திய ராணுவம் கொள்முதல் செய்கிறது. இந்திய சீன எல்லைக்கோடு அருகே இருக்கக்கூடிய கிழக்கு லடாக்கில் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக இரு நாட்டு படைகளுக்கும் இடையே மோதல் போக்குதான் ஏற்பட்டு வருகிறது. இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் பல இடங்களில் இருந்தும் படைகள் வாபஸ் பெறப்பட்டாலும் இன்னுமே கூட சில இடங்களில் படைகள் முகாமிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றன. இதனால் தற்பொழுது வரையிலுமே பதட்டம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சீன எல்லை பகுதிகளில் நாம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதனை கருத்தில் கொண்டு 1000 கண்காணிப்பு ஹெலிகாப்டர்களையும் ரிமோட் மூலம் இயக்கப்படும் 80 குட்டி விமானங்களையும் வாங்க இந்திய ராணுவம் திட்டமிட்டிருக்கிறது. இதற்கான பணிகள் தற்பொழுது துவங்கப்பட்டிருக்கின்றன. அந்த குட்டி விமானங்களில் சென்சார் கருவிகள் இருக்கும் விதமாகவே வாங்கப்படுகிறது. இதனால் அவை எதிரியின் இருப்பிடத்தை கண்டறிதல், அடையாளம் காணுதல் உள்ளிட்ட பணிகளை துல்லியமாக கண்டறியவும் இரவும் பகலும் இருளான உயரமான பகுதிகளிலும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் அவைகள் கண்டிப்பாக நமக்கு உதவும். இந்த சிறிய விமானங்களை விநியோகம் செய்வதற்கு தற்பொழுது டெண்டர் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 16 இதற்கு கடைசி நாளாக அறிவித்திருக்கிறார்கள். டெண்டர் எடுத்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட 12 மாதங்களுக்குள் சிறிய ரக விமானங்களை அனுப்ப வேண்டியதற்கும் 1000 உளவு ஹெலிகாப்டர்கள் அவசர கால கொள்முதலின் கீழ், அதாவது நடைமுறையின் கீழ் கொள்முதல் செய்யப்படுகின்றன என்பதும் இதில் நாம் குறிப்பிட வேண்டிய ஒன்று. மேலும் இன்னொரு செய்தி என்னவென்றால், பாதுகாப்பு துறைக்கான முதலீடு என்ற நிகழ்ச்சியில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். அப்பொழுது உலகளாவிய விநியோக சங்கிலியை ஒருங்கிணைக்க இந்திய பாதுகாப்புத்துறையில் உள்நாட்டு தொழில்துறையினர் மற்றும் வெளிநாட்டு அசல் உபகரண உற்பத்தியாளர்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார். மேலும் முதலீடு செய்ய இந்திய பாதுகாப்புத்துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அவர். உள்நாட்டு தொழில்துறை மற்றும் வணிகர்களின் பங்கேற்பு குறித்து தெரிவித்தவர், தொழில்துறை பங்கேற்பாளர்களின் நம்பிக்கை ஊக்கமளிப்பதாகவும் இந்திய பாதுகாப்புத்துறை மீதான அவர்களின் நம்பிக்கையை பிரதிபலிப்பதாகவும் கூறியிருந்தார். இந்திய பாதுகாப்புத்துறைக்கு இது பொற்காலம் என்றும் வரக்கூடிய காலங்களில் இது மேலும் பிரகாசமாக இருக்கும் என்றும் அவர் அதில் தெரிவித்திருந்தார். பாதுகாப்புத்துறையில் அரசின் எதிர்கால திட்டங்களை பகிர்ந்து கொண்ட அவர், 2025 வருடத்திற்குள் இந்தியாவில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை தற்போது இருக்கக்கூடிய 12 பில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து 22 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இது வரக்கூடிய நாட்களில் தொழில்துறை வளர்ச்சிக்கு இணையற்ற வாய்ப்புகளை அளிக்கும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்திய பாதுகாப்பு துறையின் சாதனைகள் குறித்தும் பேசிய மத்திய அமைச்சரான ராஜ்நாத் சிங், போர் விமானம், விமானம் தாங்கி கப்பல், பெரிய பீரங்கிகள், தாக்கும் ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றின் மூலம் உள்நாட்டு தொழில்துறையானது அதன் திறமைகளை நிரூபித்திருக்கிறது என்றும் அந்த அனுபவங்கள் நமக்கு கிடைத்திருப்பதாகவுமே கூறியிருந்தார். இந்த அனுபவங்கள் எதிர்கால சந்ததியினருக்கான பாதுகாப்பு ஆயுதங்கள் அமைப்புகளை உருவாக்கவும் ஆதரிக்கவும் மேம்படுத்தவும் உதவும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். பாதுகாப்பு தளவாட கண்காட்சி 2020 தற்போதுள்ள மற்றும் வருங்கால முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற இந்திய பாதுகாப்பு அபரிமிதமான வளர்ச்சியின் ஒரு பகுதியாக மாறுவதற்கான ஒரு முக்கியமான இடமாக இருக்கும் என்றும் அவர் அங்கே தெரிவித்திருந்தார். மேலும் இன்னொரு செய்தி என்னவென்றால், சீனா மற்றும் பாகிஸ்தானின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்திய கடற்படைக்கு குறைந்தது 18 டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்கள், அணுசக்தியில் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் 4, அணு ஆயுதங்களுடன் தாக்குதல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் 6 ஆகியவை தேவையாக இருக்கின்றன. சீனா தன்னுடைய கடற்படையின் பலத்தை தற்பொழுது அதிகரித்து வருகிறது. சீனாவிடம் தற்பொழுது 50 டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்கள், 10 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கின்றன. மேலும் பாகிஸ்தானிற்கு 8 யுவான் ரக நீர்மூழ்கி கப்பல்களை சீனா வழங்கவும் இருக்கிறது. இதனால் இந்திய கடற்படையும் தனது நீர்மூழ்கி கப்பல்களின் பலத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. 42,000 கோடி ரூபாய் மதிப்பில் 6 புதிய தலைமுறை நீர்மூழ்கி கப்பல்களை வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து தயாரிக்கக்கூடிய ஒரு திட்டமும் தற்பொழுது தொடங்கப்பட இருக்கிறது. ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் 6 ஸ்கார்பியன் ரக நீர்மூழ்கி கப்பல்களை 23,000 கோடி ரூபாய் செலவில் மும்பையில் இருக்கக்கூடிய மசகான் கப்பல் கட்டுமான தளத்தில் உருவாக்கவும் ஆர்டர் கொடுக்கப்பட்டு இருந்தது. இவைகள் மிக நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய டர்பிடோ ஏவுகணைகள் மற்றும் போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்கும் ஏவுகணைகளை ஏவக்கூடிய திறன் படைத்தவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோடு இவற்றில் அதிநவீன சென்சார் மற்றும் சோனார் கருவிகளும் இருக்கின்றன.
இது தவிர மேலும் இன்னொரு செய்தி என்னவென்றால், ரஷ்யாவின் அணு ஆயுத தாக்குதல் தடுப்பு படையின் தயார் நிலை குறித்து அந்த நாட்டின் அதிபரான விளாடிமிர் புட்டின் ஆய்வு செய்ததாக அந்த நாட்டு அதிபர் மாளிகையானது தெரிவித்திருக்கிறது. இதனால் உக்ரைன் போரில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படலாம் என்ற ஒரு அச்சமானது தற்பொழுது அதிகமாகி இருக்கிறது. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடங்கிய தாக்குதல் தற்பொழுது 9 மாதங்களை கடந்தும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இருதரப்பிற்கும் இடையேயான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தங்கள் நாட்டுக்கு எதிராக அணு ஆயுத தாக்குதலை நடத்த உக்ரைன் திட்டமிட்டிருப்பதாக ரஷ்யா பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. தற்பொழுது சக்தி குறைந்த அணு ஆயுதங்களை தங்கள் நாட்டிற்கு எதிராக பயன்படுத்த உக்ரைன் திட்டமிட்டிருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அணு ஆயுத பாதுகாப்பு படையின் தலைவர் இகோர் கிரில்லோ என்பவர் தெரிவித்திருக்கிறார். இப்படி அணு ஆயுத தாக்குதலுக்கு உக்ரைன் தயாராவதை அறிந்தால் ரஷ்யா உடனடியாக எதிர்மனையாற்றும் என்பதால் அதனை வைத்து ரஷ்யாவிற்கு எதிராக உலக நாடுகளை திருப்ப அந்த நாடு திட்டமிட்டிருப்பதாகவும் இகோர் கிரில்போ என்பவர் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து இதுகுறித்து ஐநா பாதுகாப்பு அவையில் ரஷ்யா முறையிட்டிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சரான செர்கி ஷொய்கு இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதுகுறித்து கவலை தெரிவித்தும் இருந்திருக்கிறார். இந்தியாவுக்கான ரஷ்ய தூதரகம் இதனை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்தும் இருக்கிறது. இதனையடுத்து ராஜ்நாத் சிங் வெளியிட்டிருக்கக்கூடிய ட்விட்டர் பதிவில் என்ன சொல்லியிருக்கிறது என்றார், உக்ரைனில் மாறி வரக்கூடிய சூழல் குறித்து ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சரான செர்கி ஷொய்கு என்னிடம் விளக்கியிருந்தார். அணு ஆயுதத்தை பயன்படுத்த அந்த நாடு திட்டமிட்டிருப்பதாகவும் கூறி தன்னுடைய கவலையையும் பகிர்ந்து கொண்டார். பேச்சுவார்த்தைக்கான பாதையை ரஷ்யா தேர்வு செய்ய வேண்டும் என்ற இந்தியாவின் நிலையை அவரிடம் எடுத்துரைத்தேன். மோதல் ஏற்படுவதற்கு முன்பாக இந்த பேச்சுவார்த்தை வெகு விரைவாக தொடங்கப்பட வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்தியிருந்தேன். மனித தன்மைக்கே எதிரானது என்பதால் எந்த தரப்பும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதையும் அவரிடம் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். உக்ரைனில் நிலைமை மோசமடைந்து வரக்கூடிய இந்த நிலையில் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பு தொடர்பாக இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இதனிடையே ரஷ்யாவின் அணு ஆயுத தடுப்பு படையின் தயார் நிலை குறித்து அந்த நாட்டு அதிபரான விளாடிமிர் புட்டின் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருப்பதாகவும் அதிபர் மாளிகையானது அறிவித்திருக்கிறது. அணு ஆயுதத்தை சுமந்து சென்று கண்டமிட்டு கண்டம் பாய்ந்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் குறைந்த உயரத்தில் அதிவேகத்தில் பறந்து விமானப்படை மற்றும் கடற்படை இலக்குகளை துல்லியமாக தாக்கும் ஏவுகணைகளின் தயார் நிலை குறித்த ஒத்திகையும் அங்கே நடத்தப்பட்டிருப்பதாகவும் அதிபர் புட்டின் இதனை ஆய்வு செய்ததாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகையானது தெரிவித்திருக்கிறது. இதனையடுத்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சரான டிமிட்ரோ இவனோச் குலேபாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அப்பொழுது உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவாக இருக்கும் என்றும் உறுதியளித்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. மேலும் ஈரானின் 400 ட்ரோன்களை கொண்டு உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாகவும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் குற்றச்சாட்டு ஒன்றினை எழுப்பியிருக்கிறார். ஈரானின் 400 ட்ரோன்களை கொண்டு உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு ஒன்றினை வைத்திருக்கிறார். உக்ரைன் மீது கடந்த 8 மாதங்களை கடந்தும் ரஷ்ய படைகள் தற்பொழுது வரையிலும் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் ஆதரவோடு உக்ரைனும் பதில் தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது இதுவரையிலும். இதற்கிடையே ரஷ்யா கிரீமியா தீபகற்பத்தை இணைக்கக்கூடிய வகையில் ரஷ்யாவால் கட்டப்பட்ட கொச் பாலம் அண்மையில் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. இந்த தாக்குதலை தொடர்ந்து உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தற்பொழுது தீவிரப்படுத்தியிருக்கிறது. ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் உக்ரைனின் முக்கிய பகுதிகளில் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 17 நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 5 பேர் வரையிலும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்நிலையில் ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஷாஹெட் 136 காமிகேஸ் வகை 400 ட்ரோன்கள் மூலம் உக்ரைனின் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் புதன்கிழமையன்று குற்றச்சாட்டு ஒன்றினையும் எழுப்பியிருந்தார். மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளராக ஜி ஜின்பிங் தொடர்வார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் சீனாவின் கடந்த 10 ஆண்டுகால வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. இது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதங்களையும் கிளப்பி வருகிறது. இந்தியாவும் சீனாவும் ஏறத்தாழ ஒரே காலகட்டங்களில் விடுதலையடைந்த நிலையில் தற்பொழுது சீனா உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உருவாகியிருக்கிறது என்பதை பலரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். சமீபத்தில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு ஒன்று நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளராக ஜி ஜின்பிங் தொடர்வார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து நாட்டின் வளர்ச்சி குறித்து பல்வேறு புள்ளி விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. அதாவது சீனாவின் கடந்த 10 ஆண்டுகால வளர்ச்சி இதில் அடிக்கோடிடப்பட்டிருக்கிறது. கடந்த 2021 அந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்தவரையிலும் 17.7 டிரில்லியன் டாலராக பதிவாகியிருக்கிறது. இது 2010 5.9 டிரில்லியன் டாலராக இருந்திருக்கிறது. ஆனால் கடந்த 2021 இந்தியாவின் GDP பொறுத்தவரையிலுமே அது வெறும் 3.18 டிரில்லியன் டாலர் மட்டும்தான். இந்தியாவுக்கு 5 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டுவதே பெரும் சவாலாக இருக்கிறது. ஆனால் சீனாவோ மிகவும் சாதாரணமாக 17 டிரில்லியன் டாலரையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது உலக பொருளாதாரத்தில் சீனாவின் பங்கு 18.5% என்பது இதில் குறிப்பிட வேண்டிய ஒன்று. இது மிகப்பெரிய வளர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவின் பங்கை பொறுத்தவரையிலும் 6.99% இருக்கிறது. அதே போல சீனாவில் வேலையின்மை விகிதம் என்பது சராசரியாக 4% இருக்கிறது. அதே இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அது
6.5% இருக்கிறது. இது வெறும் டீசர் தான் என்பதை போல சீன கம்யூனிஸ்ட் கட்சி பட்டியலிட்டு இருக்கக்கூடிய இந்த சாதனைகள் மலையளவுக்கு அதிகரித்திருக்கின்றன. அதோடு விண்வெளி துறையில் இந்தியா பல்வேறு சாதனைகளை செய்திருந்தாலும் சொந்தமாக எந்த மனிதனையும் இன்று வரையிலும் அது அனுப்பியதே இல்லை. ஆனால் சீனாவானது அமெரிக்காவிற்கு மாற்றாக ஒரு சர்வதேச விண்வெளி மையத்தையே அங்கே கட்டமைத்திருக்கிறது. அதே போல சாலை வசதிகள், விமான நிலையங்கள், அதிவேக ரயில்கள், சூப்பர் கம்ப்யூட்டர்கள் என சீனா தன்னுடைய வளர்ச்சியை ஆக்டோபஸ் போல் அனைத்து பக்கங்களிலும் விரிவாக்கிக் கொண்டே செல்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் இந்த வளர்ச்சியை எட்டுவதற்கு இன்னும் பல 10 ஆண்டுகளாகும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு இந்தியா தயாராக வேண்டும் என்று இந்த சீனாவின் புள்ளி விவர கணக்கை கொண்டு நம் இந்தியாவை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவற்றை சாத்தியப்படுத்துவதற்கு பொதுத்துறையை பலப்படுத்துவது இன்றியமையாதது என்றும், ஏனென்றால் நாட்டில் மக்கள் கைகளில் பணம் புழங்க தொடங்கினால்தான் அந்த நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்லும் எனவும் பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இது தவிர்த்து இன்னொரு செய்தி என்னவென்றால், இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க பிலிப்பைன்ஸ், வியட்நாம், மலேசியா, இந்தோனேஷியா, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தற்பொழுது ஆர்வம் காட்டியிருக்கின்றன. 2025 ஏவுகணை ஏற்றுமதி மூலம் மட்டுமே 41,500 கோடி ரூபாய் என்ற அளவிற்கு வருவாய் இலக்கை எட்டுவதற்கு மத்திய அரசானது திட்டமிட்டிருக்கிறது. இதன் பின்னணி என்னவென்று பார்த்தால், இந்தியா ரஷ்யா இணைந்து சூப்பர் சானிக் ஏவுகணைகளை தயாரிக்க கடந்த 1998 ஒரு ஒப்பந்தத்தை செய்திருந்தன. இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதி ரஷ்யாவின் மாஸ்குவா நதியின் பெயர்களில் இருந்து இந்த பிரம்மோஸ் என்ற ஒரு பெயரானது பெறப்பட்டது. பிரம்மாஸ்திரத்தை முன்னிறுத்தியும் இந்த பெயரானது வைக்கப்பட்டிருக்கிறது. 2001 பிரம்மோஸ் ஏவுகணை முதல் முறையாக சோதனை செய்யப்பட்டது. பிறகு நீர் நிலம் வான்பரப்பில் இருந்து ஏவக்கூடிய வகையிலும் இந்த பிரம்மோஸ் ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டன. பின்னர் முப்படைகளிலும் இந்த பிரம்மோஸ் ஆனது சேர்க்கப்பட்டது. இந்நிலையில் இப்பொழுது பிரம்மோஸ் ஏவுகணைகளை நீர்மூழ்கிகள், போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள் நிலத்திலிருந்துமே கூட ஏவ முடியும். இது உலகின் அதிவேக சூப்பர் சானிக் ஏவுகணைகளில் ஒன்றாகும். 28 அடி நீளம், 2 அடி விட்டம், 3,000 கிலோ எடை கொண்ட இந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஒளியை விடவும் 3 மடங்கு வேகத்தில் சீறி பாயக்கூடியது. இந்த ஏவுகணையின் வேகம், பாயும் தொலைவு என தற்பொழுது வரையிலும் மேம்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் வருகிறது. கடந்த 2017 மார்ச் மாதத்தில் நடத்தப்பட்ட பரிசோதனையின் பொழுது இந்த பிரம்மோஸ் ஏவுகணை 450 கிலோமீட்டர் தொலைவு வரையிலும் பாய்ந்து தன்னுடைய இலக்கை தாக்கி அழித்து அனைவரையும் பிரமிக்க செய்திருந்தது. அதோடு பிரம்மோஸின் அடுத்த தலைமுறை ஏவுகணை சோதனையும் நடைபெற்று வருகிறது. எடை பாதியாக அதில் குறைக்கப்பட்டிருக்கிறது. போர்க்கப்பலில் இருந்து ஏவப்படும் பிரம்மோஸின் எடை 3,000 கிலோவாகவும், போர் விமானத்திலிருந்து ஏவப்படக்கூடிய பிரம்மோஸின் எடையானது 2,500 கிலோவாகவும் இருக்கிறது. அதோடு பிரம்மோஸ் 5 ஏவுகணையின் எடையானது 1,330 கிலோவாக இருக்கும் என்றும் தெரிகிறது. இதன் மூலம் போர் விமானங்களிலிருந்து மிக எளிதாக ஏவ முடியும். இதனை 2024 தொடக்கத்தில் இந்த பிரம்மோஸ் 5 ஏவுகணையின் உற்பத்தியானது தொடங்கப்படவும் இருக்கிறது. மேலும் இது போன்று பல்வேறு விதமான முக்கிய தகவல்களையும், செய்திகளையும், உலக நிகழ்வுகளையும், ராணுவம் சார்ந்த தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலையும், நம்முடைய மற்ற சேனல்களான தமிழ் அல்டிமேட் மற்றும் அல்டிமேட் வாய்ஸ் ஓவர் ஆகிய சேனல்களையும் சென்று கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.